சத்தியமா அந்த ஆள் எங்களுக்கு யாருன்னு தெரியல மேடம். சத்தியா அவன் இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்கு பார்த்து பார்த்து செஞ்ச பொண்டாட்டியே கொலை பண்ண வந்தவன். இவன் பழித்திக்கணும்னு நினைச்சானா யார வேணா பழித்திப்பான். பிரகாஷ தண்டிக்கிறேன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க மேடம். கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன், மறுபடியும் மறுபடியும் நல்லவங்க மாதிரியே நடிக்கிற இந்த பிரகாஷும் சத்யாவும் இந்த கல்யாணத்துக்கு வரவே கூடாது. பிரகாஷ் சத்யா இல்லாமல் ராகினியின் கல்யாணம் நடக்குமா? தெய்வ மகள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.